என்ன ராமலிங்க மாலையே பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கப்பா. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ கிட்டத்தட்ட போட்டு ஒரு 3 மாதம் ஆச்சு. அது ஏன் என்னன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் இது பண்ணியிருக்கேன். இதில் எந்த ரிவ்யூவும் பண்ண போகிறது இல்லை. ஆனால் இந்த 3 மாதமாக எந்த ரிவ்யூவும் போடாமல், சேனலில் எந்த வீடியோவுமே போடாமல் அவாட்டில் இருந்ததுக்கு காரணம் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஏன் இவ்வளோ நாள் ரிவ்யூ போடலை, இனிமேல் நம்ம என்னென்ன வீடியோ போட போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது இந்த 3 மாதமாக கிட்டத்தட்ட எக்கச்சக்க படம் பார்த்தேன், எல்லா கேட்டகரியிலையும் பார்த்தேன், சூப்பர் சூப்பரான படங்கள் பார்த்தேன். ஆனால் நான் ரிவ்யூ போடலை, ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் பார்த்துட்டு போய்கிட்டே இருந்துட்டேன். அதே நேரம் ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின் ரீசனே நான் ஒரேடியாக அந்த அனிமே வேர்ல்டுக்குள்ளே போயிட்டேன். அனிமேஸ், எக்கச்சக்கமாக அனிமேஸ் பார்த்தேன், நிறையா பார்த்தேன். பாப்புலரான அனிமேஸ் எல்லாமே முடிச்சிட்டேன் கிட்டத்தட்ட. இன்னும் 1-2 மட்டும்தான் மிச்சம் இருக்குது. வீடியோ பின்னாடி ஏதாச்சும் நாய்ஸ் இருந்தால் மன்னிச்சிருங்க, ஏன்னா பகலில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கனால சில சவுண்ட்ஸ்லாம் சைடில் கேட்டுக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அவ்வளோ அனிமே பார்த்தனால அடுத்தடுத்த அனிமே போய்கிட்டே இருந்துட்டேன். ஒரு 800 எபிசோடு 1000 எபிசோடு இருக்கிற அனிமையெல்லாம் முடிச்சிட்டேன். அந்தளவுக்கு இருந்தனால மாதக்கணக்கில் அனிமே வேர்ல்டுக்குள்ளே இருந்துட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பரான அனிமேஸ் தான் நான் பார்த்தேன், ரொம்பவே பாப்புலரான அனிமேஸ் தான் பார்த்தேன். நருட்டோ, மைக்ரோ அகாடமி, அப்புறம் அட்டாக் அண்ட் டைட்டன்ஸ்னு நிறையா இருக்குது. பாப்புலரான அனிமேஸ்லாம் பார்த்து முடிச்சாச்சு, எல்லாத்தோட ரிவ்யூவும் போடணும். அதே நேரம் எக்கச்சக்க மூவிஸ் பார்த்தேன் சொன்னோம்ல, அதோட ரிவ்யூவும் அப்லோட் பண்ணணும். ஆனால் இப்படி எக்கச்சக்கமாக பார்த்து ஒரேடியாக அதை பார்த்துக்கிட்டே இருந்ததில் ரிவ்யூ போட மறந்துட்டேன். கிட்டத்தட்ட 3 மாதம் ஓடிடுச்சு இப்படியே. அதனால் இனிமேல் தொடர்ந்து வீடியோ போட கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். இனிமேல் நல்ல நல்ல வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணுற மாதிரியே, ஒரு நல்ல படத்தையோ இல்லை ஒரு அனிமையோ, உங்களுக்கு எது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமோ அதை தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல வீடியோவாக, நம்ம ஒரு வீடியோ போட்டாலும் அது நல்ல வீடியோவாக இருக்கணும், கண்டென்ட் வந்து நல்லா இருக்கணும், உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோவும் பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அதே மாதிரி பண்ணுவேன். நம்ம சேனலில் இருக்கிறதே 1-2 பேர் தான், அந்த வீடியோவே எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியாது, ஒரு பேர் இல்லை 2 பேர் தான் பார்ப்பீங்க. ஆனால் அந்த அளவுக்கு தான் வியூஸ் வரும், ஏன்னா 3 மாதம் கழிச்சு போட்டால் யாருமே பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் நான் சொல்கிற காரணம் வந்து 3 மாதம் கேப் இருக்கோம்ல, அதுக்கு காரணம் சொல்லாமல் சும்மா வீடியோ போட்டோம்னா அது நல்லா இருக்காது. அதனால தான் இந்த ரீசன். எக்கச்சக்க மூவிஸ் பார்த்துருக்கோம், எக்கச்சக்க அனிமேஸ் பார்த்துருக்கோம், அதோட ரிவ்யூஸும் வரும். இனிமேல் நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டை நம்ம கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறோம். அதாவது ரிவ்யூஸ் மட்டும் இல்லாமல் நிறையா விதமான இது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வீடியோவை உங்களுக்கு கொடுப்பேன். அது பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறது அது உங்களோட விருப்பம்தான். நம்ம எப்படி வீடியோ மேக் பண்ணணும், இல்லை வீடியோவில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோவில் பிடிக்கல, இதை கொஞ்சம் மாற்றணும், இல்லை இந்த மாதிரி வீடியோ பண்ணுங்கள், ஏன் இப்படி ரிவ்யூ பண்ணுறீங்க, இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணுங்கள், அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு கருத்து இருந்தால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்படி தான் நான் திருத்திக்க முடியும். சேனல் ஆக்டிவாக இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு அப்டேட் பண்ண முடியல, ஏன்னா நம்ம சேனலில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போடுறதுக்கு அந்த ஆப்ஷன் இன்னும் வரல, அவைலபிள் ஆகலை நம்ம சேனலுக்கு. அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டுங்கிற ஆப்ஷனே நமக்கு இன்னும் அவைலபிள் ஆகும். அதனால் இந்த சேனலை நீங்கள் இப்போ புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், நம்ம எந்த மாதிரி சேனல்னு தெரியாதவங்க செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ இவ்வளோ தான் நினைக்கிறேன், பேச வேண்டியது பேசிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இனிமேல் நம்ம சேனல் போடப்போகிற எல்லா வீடியோலையும் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.